Hi darlings, welcome to Tamil Food and Beauty Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நேச்சுரல் இன்கிரிடியன்ட் வச்சு பீட்ரூட் லிப் பாம் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்படிதான் நம்மளுக்கு லிப் பாம் கிடைச்சிருக்கு. இதை வந்து கேர்ள்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணோம்ல, பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸாக ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 weeks இல்லை 3 weeks வச்சு யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு இப்படி தான் லிப் பாம் கிடச்சிருக்கு, நான் ட்ரை பண்ணி காமிச்சிருக்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 coat கொடுத்துக்கோங்க லிப்பில். கேர்ள்ஸ் தான் யூஸ் பண்ணோம்ல, பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸாக ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். ரெண்டு பேருக்குமே சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். பிங்கி லிப் கிடைக்கும், பேபி லிப் கிடைக்கும், நல்லா பிளாக் பிக்மெண்ட் எல்லாம் ரிமூவ் ஆகி இந்த மாதிரி ஒரு பிங்கி லிப்ஸ் கிடைக்கும். ஒரு 2 weeklyயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு முழு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நேச்சுரலாக நம்ம லிப்புக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நல்லாவே ஒரு ரெட்னஸ் கொடுக்கும். நேச்சுரலாகவே லிப்ஸ்டிக் வைக்கவே தேவையில்லை. இந்த மாதிரி லிப் பாம் டே டைமில் யூஸ் பண்ண தேவையில்லை, நைட்டில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிட்டு மார்னிங் எழுஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிங்கி லிப்ஸ் கிடைக்கும். கொஞ்சமாக கூட முதல்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நிறையெல்லாம் செஞ்சு வச்சுக்க தேவையில்லை, ஒரு 2 weeks தேவையானது பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பி ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ஒரு சின்னதாக வேஸ்லின் எடுத்திருக்கேன். இது ஒரு மெடிக்கல் ஷாப்பில் 10 rupees அந்த மாதிரி இருக்கும். பெருசு இருந்தால் கூட அதுலேருந்து 1 tablespoon எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து நான் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த வின்டர் டைமில் வந்து லிப்லேருந்து ரொம்ப பீல் ஆகும், ஸோ அதுக்கெல்லாம் இந்த கோகோனட் ஆயில் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பீட்ரூட்டை சீவி வச்சுக்கோங்க. சீவி இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க நல்லா. மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கிடைக்கும், நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. டபுள் பாயிலிங் பண்ணி எடுத்திங்கன்னா இதில் இருக்க தன்மையெல்லாம் ரிமூவ் ஆகிடும், ஸோ அதுக்காக இப்படி ஜூஸாகவே இருக்கட்டும். இதில் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு இதில் கரெக்டாக ஒரு 4 tablespoons அந்த அளவுக்கு இருக்கும், நான் ஒரு 2 tablespoons ஊற்றிருப்பேன், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட்டர் இருந்தால் பீட்டர் கூட போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேஸ்டின் 1 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. வேஸ்டின் அப்படி உங்களுக்கு மெல்ட் பண்ண முடியலன்னா டபுள் பாயிலிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வேஸ்டின் அப்படியே மெல்ட் ஆகிடும், கொஞ்ச நேரம் அப்படியே பீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மெல்ட் ஆகிடும். பாருங்க, பீட் பண்ணவுடனே நம்மளுக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லிக்விடாக ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி டைமில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கண்டெய்னர் எடுத்து அந்த கண்டெய்னரில் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு 4 hours இல்லை ஒரு 5 hours இதை வந்து ரெஃப்ரிஜ் பண்ணி வச்சுக்கோங்க ரெஃப்ரிஜிரேட்டரில். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் பண்ணி எடுத்துக்கும் போது அது ஒரு நல்லா கட்டியாக லிப் பாமாக ஃபார்ம் ஆகிடும். நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். நான் இது ஓவர் நைட் வச்சுட்டு அதனால தான் இந்த மாதிரி ஐஸ் கட்டியாக இருக்குது. இந்த மாதிரி ஓவர் நைட் கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இந்த கண்டெய்னரில் மட்டும் கிடைக்கல, இன்னொரு கண்டெய்னர்லையும் கிடைச்சிது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 1/2 பீட்ரூட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 பீட்ரூட் தான் போடணும்னு இல்லை, 1/2 கூட பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நம்மளுக்கு இருக்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னுடைய ஹேண்டில் இப்படி தான் இருந்தது. ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், நல்ல ஒரு ரெட்னஸ் கொடுக்கும். ஒரு 2 weekly ரிசல்ட்டு நம்ம பார்க்கலாம். டே டைமில் இது வேண்டாம், கொஞ்சம் நைட் டைமில் இதை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படி யூஸ் பண்ணும்போது லிப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அப்புறம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.